இந்த வீடியோவில் ஃப்ளோரிஸ் அல்காரம் டாப்பிக்கில் ஒரு தியரம் படிக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளோரிஸ் அல்காரம் டாப்பிக்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தியரத்தோட மீனிங்கை ஃபஸ்ட் பார்த்துருவோம். மீனிங் என்னென்னா, எப்பயுமே ஒரு தியரம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தியரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த தியரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜி வந்து கனெக்டட் கிராஃபு, அப்புறம் எல்லா வெர்டிசஸும் எல்லா வெர்டிசஸோட டிகிரியும் ஈவனாக இருக்குது. அப்புறம் ஃப்ளோரிஸ் அல்காரத்தை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ரூட் கிடைக்கும். அந்த ரூட்டுக்கு பேர் WN வச்சுருக்கோம். அந்த ரூட்டுக்கு பேர் WN. அந்த WN என்ன எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, V0 ஸ்டார்ட் பண்ணி V0, V1, V2, V3 எக்ஸட்ரா VN கடைசியாக ரீச் பண்ணுது. அங்கே யூஸ் பண்ணுற எட்ஜஸ் வந்து E1, E2 எக்ஸட்ரா EN. இது ஃப்ளோரிஸ் அல்காரத்தை யூஸ் பண்ணி கிடைச்ச நமக்கு ரூட்டு. இந்த ரூட்டை க்ளோஸ்ட் ஆயில் இன் ட்ரையல்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ ஃப்ளோரிஸ் அல்காரத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு எட்ஜை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா அந்த எட்ஜை செலக்ட் பண்ணி முடித்தோடனே அந்த எட்ஜை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு எட்ஜ் வந்து E1. E1 ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ரிமைனிங் கிராஃப் பேர் G1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு E2 செலக்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அந்த எட்ஜை ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ரிமூவ் பண்ண கிராஃப் பேர் G2 பேர் எக்ஸட்ரா. அதே மாதிரி கடைசியாக EN ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ண அப்புறம் உள்ள கிராஃப் பேர் GN பேர். அப்போது GN-ல E1, E2 எக்ஸட்ரா EN இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரிஸ் அல்காரத்தை நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணுவோன்னா, எந்த பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வேறு எட்ஜஸ்ஸே இல்லைன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம கடைசியாக ரீச் பண்ணுற பாயிண்ட்டை VN. அப்படின்னா நம்ம கிராஃப் GN-ல VN-க்கு அப்புறம் VN-ஐ தொட்டுட்டு வேறு எட்ஜஸ்ஸே இல்லை. அப்படின்னா கிராஃப் GN-ஐ பொறுத்த வரைக்கும் VN-னோட டிகிரி வந்து 0. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்மளோட மெயின் எய்ம் வந்து WN-ஐ வந்து க்ளோஸ்ட் ஆயில் இன் ட்ரையல்னு சொல்லணும். இப்போதைக்கு ஃபஸ்ட் நம்மளோட எய்ம் என்ன வச்சுக்கோன்னா, WN-ஐ வந்து க்ளோஸ்ட் ட்ரையல்னு சொல்லணும். ஃப்ளோரிஸ் அல்காரத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு எட்ஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா திருப்பி அந்த எட்ஜை நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். அதான் ரிமூவ் பண்ணிட்டு தான் அடுத்த எட்ஜை செலக்ட் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்பே இல்லை. அப்படின்னா எட்ஜஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எட்ஜஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரையல்னு பேர். இப்போது நம்ம பண்ண வேண்டிய இப்போதைக்கு நம்ம என்ன நம்மளோட வேலை வந்து க்ளோஸ்டு ட்ரையல் சொல்லணும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம் சொல்லணும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை V0 வச்சுருக்கோம், எண்டிங் பாயிண்ட்டை VN வச்சுருக்கோம். அப்போ என்ன செய்யணும், நம்ம V0 VN ஈக்குவல்னு சொல்லணும். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இதை கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் ட்ரை பண்ண போகிறோம். அப்படின்னா V0 இஸ் ஈக்குவல் டு VN ஆப்போசிட் வந்து V0 ஈக்குவல் டு VN அர்த்தம். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட்டு. இப்போ ட்ரையலை பொறுத்த வரைக்கும் எட்ஜஸ் தான் டிஃப்ரெண்ட்டே ஒழிய பாயிண்ட் வந்து யூஸ் பண்ண பாயிண்ட்டு திருப்பி என்ன பண்ணலாம், நீங்கள் போயிட்டு வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்போ V0 ஸ்டார்ட் பண்ணோம், VN முடிக்கிறோம். VN வந்து கடைசியாக ஷியூராக வருது, இடையில அந்த பாயிண்ட் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, VN-ங்கிற பாயிண்ட் வந்து ஒரு 3 times வருது வச்சுக்கலேன். அப்படின்னா VN வந்து இடையில ஒரு டைம் வந்துச்சுன்னா டிகிரி 2 இருக்கும், இன்னொரு டைம் வந்துச்சுன்னா இன்னொரு டிகிரி 2, அப்போ 4. இப்போ இன்னொரு டைம் வந்துச்சுன்னா இன்னொரு டிகிரி 2, அப்போ 6. கடைசியை முடிக்கும்போது அப்போ ஒரு டச் பண்ணுறீங்க, அப்போ டிகிரி வந்து 7 இருக்கும். அப்போது கிராஃப் G-யை பொறுத்த வரைக்கும் VN-ஓட டிகிரி வந்து 7 அப்படி வருது. 7 வாய்ப்பே இல்லை, ஏன்னா 7 வந்து ஒரு ஆட் நம்பர். நம்ம சூஸ் பண்ண கிராஃபில் வந்து டிகிரி எப்பயுமே ஈவனாக இருக்கும். இது இந்த எக்ஸாம்பிளில் ஜென்ரலாக பேசும்போது VN வந்து கடைசியாக முடிக்கும்போது ஒரு டிகிரி இருக்கும், இடையில வர ஒவ்வொரு டைமுக்கு வந்து டிகிரி 2 இருக்கும். சப்போஸ் M times வந்துச்சுன்னா ஒவ்வொரு டைமுக்கு 2 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ M times பண்ணிங்கன்னா 2M times வரும், கடைசியாக முடிக்கும்போது 1 time இருக்கும். அப்படின்னா டோட்டலாக வந்து 2M+1 times இருக்கும். 2M+1 வந்து ஒரு ஆட் நம்பர். அப்படின்னா கிராஃப் G-யில் VN-ஓட டிகிரி வந்து ஆட் வருது, ரைட்? ஆடுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லைன்னா, நம்ம சூஸ் பண்ண கிராஃப் வந்து டிகிரி வந்து ஈவனாக இருக்குது, அப்போ கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்படின்னா V0 ≠ VN சூஸ் பண்ணால் கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்படின்னா எப்படி கன்க்ளூட் பண்ணுறேன்னா, V0 to VN ஈக்குவல்னு சொல்கிறோம். அப்போது நம்மளோட ட்ரையல் வந்து நாட் ஓன்லி ட்ரையல், இட் இஸ் அ க்ளோஸ் ட்ரையல் அப்படின்ற கன்க்ளூஷன் இப்போதைக்கு வந்துக்கலாம். நம்மளோட மெயின் எய்ம் வந்து WN வந்து க்ளோஸ் ஆயில் ட்ரையல் சொல்லணும். இப்போதைக்கு என்ன சொல்லிட்டேன்னா, க்ளோஸ் ட்ரையல்னு சொல்லிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, WN-ல எல்லா எட்ஜஸ்ஸுக்கும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, WN-ஐ வந்து க்ளோஸ் ஆயில் ட்ரையல்னு சொல்லிடலாம். இப்போ நம்மளோட எய்ம் வந்து
wn contains all the edges of g சொல்லணும். இங்கே என்ன பண்ணா கான்ட்ரிக்ட் மெத்தட்ல போறேன் அப்படினா அதுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கிறேன். அப்படினா என்ன மீனிங்னா wn ல வந்து எல்லா எட்ஜஸ் வரல அப்படினா என்ன அர்த்தம்? wn ல வந்து சில எட்ஜ் எட்ஜ் மிஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் wn ல வந்து சில எட்ஜஸ் இருக்கு, அதை தாண்டி சில எட்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா கிராஃப் ஜி இருந்து நீங்க wn ரிமூவ் பண்ணீங்கன்னா ரிசல்டன்ட் ஒரு கிராஃப் கிடைக்கும். அந்த கிராஃப்க்கு ஏற்கனவே ஒரு பேர் வச்சிருக்கோம், e1 e2 etc. en ரிமூவ் பண்ண அப்புறம் உள்ள கிராஃப் பேர் gn வச்சிருக்கோம். இப்போ gn ல ஷியூரா எட்ஜஸ் இருக்கும். அந்த இப்போ நம்மளோட wn வந்து க்ளோஸ் ட்ரையல், க்ளோஸ் ட்ரையலாக இருக்கும்போது கன்ஃபார்ம்டாக அந்த வெட்டிஸோட டிகிரி எல்லாம் அந்த wn பொறுத்த வரைக்கும் ஈவனாக இருக்கும். அப்போது wn டிகிரி ஈவனாக இருக்குது, ஏற்கனவே தெரியும் ஜியோட டிகிரி ஈவனாக இருக்கும். ஈவன் நம்பர்லேருந்து ஒரு ஈவன் நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஜிஎனில் எல்லா வெர்டெக்ஸோட டிகிரி ஈவனாக இருக்கும். ரைட், இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஎன் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் இ ஆஃப் டபிள்யூஎன். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஜி ஒன்னா ஒரு எட்ஜ் ரிமூவ் பண்ணால் அதுக்கு பேர் ஜி ஒன்று, ரெண்டு எட்ஜ் ரிமூவ் பண்ணால் அதுக்கு பேர் ஜி டூ, எல்லா என் எட்ஜஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஜிஎன். இப்போ டபிள்யூஎன்னை பொறுத்த வரைக்கும் அது க்ளோஸ் ட்ரையலு, க்ளோஸ் ட்ரையலாக இருக்கும்போது அங்கே இருக்க எட்ஜஸோட டிகிரிலாம் வந்து ஈவனாக இருக்கும். அங்கே எட்ஜஸ் அங்கே இருக்க எட்ஜஸ்லாம் வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கு இல்லையா, அப்போ டெஃபினட்டாக அங்கே இருக்க பாயிண்ட்ஸோட டிகிரிலாம் ஈவனாக இருக்கும். இப்போது ஜியிலேருந்து அதை ரிமூவ் பண்ணுறீங்க, ஏற்கனவே ஜியோ டிகிரி ஈவன் சொல்லியிருக்கோம். அப்போ ஈவன் நம்பர்லேருந்து ஒரு ஈவன் நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜிஎனில் எல்லா வெர்டெக்ஸோட டிகிரியும் ஈவனாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு தியரம் படிச்சிருக்கோம், எல்லா வெர்டெக்ஸோட டிகிரி ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த கிராஃபை டிஸ்ஜாயிண்ட் யூனியன் ஆஃப் சைக்கிள்ஸை பிடிச்சிடலாம், அதாவது சைக்கிள் சைக்கிளாக வந்து அந்த கிராஃபை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தியரம் படிச்சிருக்கோம். அப்படின்னா ஜிஎன் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் தி டிஸ்ஜாயிண்ட் யூனியன் ஆஃப் சைக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் இன்னொரு தியரம் படிச்சிருக்கோம், ஒரு எட்ஜ் வந்து சைக்கிள் மேலே இருந்துச்சுன்னா அந்த எட்ஜ் வந்து கட்டி எட்ஜ் கிடையாது, அப்படி ஒரு தியரம் படிச்சிருக்கோம். தியரம் 1.15 அப்படி என்ன தியரம்னா, ஒரு எட்ஜ் வந்து சைக்கிள் மேலே இருந்துச்சுன்னா அந்த எட்ஜ் வந்து கட்டி எட்ஜ் கிடையாது. அப்படின்னா ஜிஎனில் இருக்க எல்லா எட்ஜுமே சைக்கிள் மேலே இருக்குது, அப்படின்னா ஜிஎனில் வந்து கட்டி எட்ஜே கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜிஎனை பொறுத்த வரைக்கும் அந்த கிராஃபில் கட்டி எட்ஜே இல்லை. நெக்ஸ்ட்டு ஜிஎனில் இருக்க எட்ஜஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணுறோம், அந்த கிராஃப்க்கு ஒரு பேர் வைக்கிறோம், அந்த கிராஃப் பேர் கேன்னு வச்சுக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஜிஎனில் இருக்க எட்ஜஸ் மட்டும் சூஸ் பண்ணுறதுனால அங்கே கேயை பொறுத்த வரைக்கும் வெறும் பாயிண்ட் மட்டும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ மினிமம் வந்து டெஃபினட்டாக டிகிரி வந்து ஒன்றாவது இருக்கும், அப்போ டெஃபினட்டாக டிகிரி வந்து ஜீரோ இருக்க வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஜிஎனை பொறுத்த வரைக்கும் பிஎன்கிற பாயிண்ட் இருக்குது, அப்புறம் பிஎன்னோட டிகிரி வந்து ஜீரோ இருக்கிறதுனால அந்த விஎன்கிற பாயிண்ட் வந்து கேயில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டோட டிகிரி வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவாக இருக்குது, அதனால் அந்த விஎன்கிற பாயிண்ட் வந்து கேயில் இருக்கவே வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு கேயை பொறுத்த வரைக்கும் இ1 இ2 இ3 இ4 எக்ஸெட்ரா இஎன்கிற பாயிண்ட் இஎன்கிற லைன்ஸாக இல்லை, ஆனால் டபிள்யூஎன்னை பொறுத்த வரைக்கும் இ1 இ2 இ3 எக்ஸெட்ரா இஎன்லாம் இருக்குது. அப்போது டபிள்யூஎனில் எந்த எட்ஜஸ்லாம் இல்லையோ அதெல்லாம் கேயில் இருக்குது. அப்போது டபிள்யூஎன்ஐயும் கேயும் மொத்தம் சேர்த்திங்கன்னா அது ஜியில் இருக்க எல்லா எட்ஜஸ் வந்துடும். ஆனால் ஜி கனெக்டட் கிராஃப் சொன்னதுனால டெஃபினட்டாக ரெண்டுமே டெஃபினட்டாக ஒரு இடத்துல மீட் பண்ணி ஆகணும். கே தனியாக இருந்து டபிள்யூஎன் தனியாக இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகி போயிடும். ஆனால் நம்ம கிராஃப் கனெக்டட் கிராஃப் சொன்னதுனால டெஃபினட்டாக கேன்னு கே யூஸ் அதாவது எட்ஜஸ் ஆஃப் ஜிஎன் யூஸ் பண்ணி உருவாக்கின கிராஃப், அதாவது இ1 இ2 எக்ஸெட்ரா இஎன் இல்லாமல் மீதி இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜஸ் யூஸ் பண்ணி உருவாக்கின கிராஃபும் அதாவது கேயும் டபிள்யூஎன் அதாவது இ1 இ2 எக்ஸெட்ரா இஎன்னை மட்டும் வச்சுக்கிட்டு உருவாக்கின கிராஃப் டபிள்யூஎன்னும் டெஃபினட்டாக மீட் பண்ணி ஆகணும். மீட் பண்ணலே வச்சுக்கலாம், இந்த கிராஃப் தனியாக இருக்கும் அதாவது டபிள்யூஎன் தனியாக இருக்கும் கே தனியாக இருக்கும் அப்படின்னா ஜி வந்து டிஸ்கனெக்டட் ஆகிடும். அப்போது டெஃபினட்டாக மீட் பண்ணும், அந்த மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து விஎன்ஆ இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஎன்கிற பாயிண்ட் வந்து டபிள்யூஎனில் இருக்குது ஆனால் கேயில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஎன் வந்து பிஎனோட டிகிரி வந்து ஜீரோ இருக்கிறனால அந்த பாயிண்ட் வந்து கேயில் இருக்காது, ஆனால் பிஎன்கிற பாயிண்ட் வந்து டபிள்யூஎனில் இருக்குது. ஆனால் ரெண்டு மீட் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டும் ஷுவராக மீட் பண்ணுது, அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டில் கடைசி பாயிண்ட் எதுன்னு பார்க்குறீங்க, அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டை விஐ வச்சுக்கோங்க. இப்போ விஐ வந்து டபிள்யூஎனில் இருக்குது கேயில் இருக்குது, அது சாத்தியம். ஏன் சாத்தியம்னா ஜி கனெக்டடாக இருக்கிறதுனால, ஜி கனெக்டடாக இருக்க பட்சத்தில் டபிள்யூஎன்னும் கே மீட் பண்ணும்.
WN ல வந்து E1, E2, etc. EN இருக்கு. இந்த E1, E2, etc. EN ஐ தவிர மீதி எட்ஜஸ் எல்லாம் K ல இருக்கு. அப்ப G ல இருக்க எல்லா எட்ஜஸும் வந்து கே யூனியன் டபிள்யூஎன்ல இருக்கு. அப்படின்னா ரெண்டும் கிராஃப் மீட் பண்ணணும். அந்த மீட் பண்ற பாயிண்ட்டை விஐன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் சொன்னதை கிராஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கடைசியை மீட் பண்ற பாயிண்ட், அதாவது கேங்கிற கிராஃபும் டபிள்யூஎன் கடைசியை மீட் பண்றது. இதுக்கப்புறம் வந்து கேல இருக்க பாயிண்ட்ஸும் டபிள்யூன் இருக்க பாயிண்ட்டும் மீட் பண்ண வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ விஐலேருந்து இங்கே விஐ ப்ளஸ் ஒன் போகணும்னா கட்டாயம் இஐ ப்ளஸ் ஒன் வேணும். சப்போஸ் நீ விஐலேருந்து விஐ ப்ளஸ் டூக்கு போகணும்னா கட்டாயம் இஐ ப்ளஸ் ஒன் வேணும். அப்படின்னா கிராஃப் ஜிஐயை பொறுத்த வரைக்கும் இஐ ப்ளஸ் ஒன் கட்டிடுச்சு. அது என்ன ஜிஐ ஜிஐ அப்படின்னு என்ன மீனிங்னா, என்ன சொல்லியிருக்கோம், ஜி ஒன்னா இ ஒன்னை ரிமூவ் பண்ணணும், இந்த இ ஒன்னை ரிமூவ் பண்ணும், ஜி டூனா இ ஒன்னையும் இ டூ ரிமூவ் பண்ணும். அப்படின்னா ஜிஐ அப்படின்னா இ ஒன்னு, இ டூ, இ த்ரீ, இ ஃபோர், எக்ஸெட்ரா இஐயை ரிமூவ் பண்ணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் பேர் ஜிஐன்னு பேர். அப்போது இப்போ ஜிஐயை பொறுத்த வரைக்கும் இ ஒன், இ டூ, எக்ஸெட்ரா இஐ கிடையாது. இப்போது நீங்கள் விஐயில் இருக்கீங்க. இப்போது ஜிஐங்கிற கிராஃபில் விஐலேருந்து இங்கே விஐ ப்ளஸ் ஒன் போகணுன்னா வேறு வழியே இல்லை, இஐ ப்ளஸ் ஒன் வேணும். அதே மாதிரி கிராஃப் ஜிஐலேருந்து ஜிஐயில் விஐலேருந்து விஐ ப்ளஸ் டூ போகணுன்னா கட்டாயம் இஐ ப்ளஸ் ஒன் வேணும். அப்படின்னா கிராஃப் ஜிஐயை பொறுத்த வரைக்கும் இஐ ப்ளஸ் ஒன், இஐ ப்ளஸ் ஒன் இஸ் அ கட்டேஜ் அப்படின்னு சொல்லணும். இஐ ப்ளஸ் ஒன் வந்து கட்டேஜ். ஏன் கட்டேஜ் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த எட்ஜை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலேன். ஜிஐயை பொறுத்த வரைக்கும் அந்த இஐ ப்ளஸ் ஒன் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரைட் விஐ தனியாக இருக்கும், விஐ ப்ளஸ் ஒன் தனியாக இருக்கும். ரைட், அப்போ காம்பனன்ஸ் கூடிடும். அப்படின்னா அதனால என்ன சொல்கிறேன்னா, கிராஃப் ஜிஐயை பொறுத்த வரைக்கும் இஐ ப்ளஸ் ஒன் சார் கட்டேஜ் ஆஃப் ஜிஐ அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நாங்கள் சென்டென்ஸாக போட்டிருக்கோம் பாருங்கள், இஐ ப்ளஸ் ஒன் இஸ் அ கட்டேஜ் ஆஃப் ஜிஐ அப்படின்னு சொல்கிறோம். விஐங்கிற பாயிண்ட்டு கேலே இருக்கிறதுனால கட்டாயம் விஐக்கு இன்ஸ்டண்ட்டாக கேலையும் எட்ஜ் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, பிங்கிற பாயிண்ட் வந்து கேலே இருக்குது, கேலே வந்து ஷுவராக எட்ஜஸ் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஜிஎன்ல இருக்க எட்ஜஸ்லாம் சூஸ் பண்ணி தான் நம்ம கே கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ கேல வந்து எட்ஜஸ் இருக்கும். இப்போ பிஐங்கிற பாயிண்ட்டு கேல இருக்கிறதுனால பிஐக்கு இன்ஸ்டண்ட்டாக எட்ஜஸ் வந்து கேல இருக்கும். அதில் ஒரு எட்ஜ் சூஸ் பண்ணுறீங்க, அந்த எட்ஜுக்கு பேர் ஈன்னு வச்சுக்கோங்க, அந்த எட்ஜுக்கு பேர் இ வச்சுக்கோங்க. இந்த ஈங்கிற எட்ஜ் வந்து ஜிஎன்ல இருக்கும். ஏன்னா இந்த கேஏ எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஜிஎல் இருக்க எட்ஜஸ் வச்சு தான் வந்து கேஏ சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த இங்கிற எட்ஜ் வந்து ஜிஎல் இருக்கும், அப்புறம் இந்த விஐங்கிற பாயிண்ட் வந்து ஜிஎல்ல இருக்கும். இப்போது ஜிஐங்கிற கிராஃபும் ஜிஎன்கிற கிராஃபும் எப்படி இருக்குங்கிறத கிராஃப் ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ ஜிஐனா என்ன மீனிங்னா, ஜிஐனா உங்கள் கிராஃப்லேருந்து இ ஒன்று, இ டூ, இ த்ரீ, இ ஃபோர், இ ஃபைவ், எக்ஸெட்ரா இஐயை ரிமூவ் பண்ண கிராஃப் பேர் தான் ஜிஐ. அதாவது இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் இதுதான் வந்து முன்னாடி இ ஒன்னாக இருந்துச்சு, இது இ டூவாக இருந்துச்சு, இது இ த்ரீயாக இருந்துச்சு, அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க விஐ மைனஸ் ஒன் குறைங்க, இதுதான் இஐயாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நீ ரிமூவ் பண்ணுறீங்க, அதாவது இ ஒன்னை, இ டூவை, இ த்ரீயை, இ ஃபோரை, எக்ஸெட்ரா, இந்த கடைசியாக இருக்கு இல்லையா, இது இஐ, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறீங்க, அந்த கிராஃப் பேர் தான் ஜிஐஇ. அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம இந்த இந்த இது எட்ஜஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். அதாவது இந்த எட்ஜ் ரிமூவ் பண்ணணும், இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அதாவது இ ஒன், இ டூ, இ த்ரீ, இ ஃபோர், எக்ஸெட்ரா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் பேர் தான் ஜிஐன்னு சொன்னோம். அப்புறம் ஜி என்ன என்ன சொன்னோன்னா, அதோட இப்போ இஐ வரைக்கும் ரிமூவ் பண்ணால் அது பேர் ஜிஐன்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமும் இருக்கு இல்லையா, சப்போஸ் இஐ ப்ளஸ் ஒன், அப்புறம் இஐ ப்ளஸ் டூ, இஐ ப்ளஸ் த்ரீ, எக்ஸெட்ரா இஎனை சேர்த்து ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த கிராஃப், அதுக்கு பேர் தான் ஜிஎன் சொல்கிறோம். அப்போ ஜி என்னை பொறுத்த வரைக்கும் இ ஒன், இ டூ, இ த்ரீ, எக்ஸெட்ரா இஎன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஜிஐயை பொறுத்த வரைக்கும் இ ஒன்லேருந்து இஐ வரைக்கும் ரிமூவ் பண்ணணும். இப்போது ஜிஐலையும் சரி
ஜி எல்லையும் சரி கே இருக்கு, பார்த்தா தெரியும் ரைட். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜி என்ன பொறுத்த வரைக்கும் இ ஒன் இட் எக்ஸெட்ரா இ என்ன ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஜி ஐயை பொறுத்த வரைக்கும் இ ஒன் இட் எக்ஸெட்ரா இ ஐயை ரிமூவ் பண்ணியிருக்கோம். கேனா என்ன மீனிங்னா, இ ஒன் இட் எக்ஸெட்ரா இ என்ல இருக்க எல்லா எட்ஜஸ் ரிமூவ் பண்ணி மீதி உள்ள கிராஃப் தான் கே. அப்போது இதுதான் கே. அப்போது கே வந்து ஜிஐலேயும் இருக்கும் ஜிஎன்லேயும் இருக்கும். ஜிஎன்னுக்கும் ஜிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜிஐ வந்து ஐ வந்து சின்ன கிராஃபு, ஜிஐ ஜிஐ வந்து கொஞ்சம் பெரிய கிராஃப். ஏன் பெரிய கிராஃப் சொல்கிறேன்னா, ஜிஎனில் எல்லா எட்ஜஸ்லாம் இதெல்லாம் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஐ ப்ளஸ் ஒன் இருக்குது, இஐ ப்ளஸ் டூ இருக்குது, இஐ ப்ளஸ் த்ரீ இருக்குது, எக்ஸெட்ரா இஎன் இருக்குது. அப்போது ஜிஎன் கொஞ்சம் சின்ன கிராஃபு, ஜிஐ வந்து கொஞ்சம் பெரிய கிராஃப். அப்புறம் கேங்கிற கிராஃபில் இஐ சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த இங்கிற எட்ஜ் வந்து கன்ஃபார்ம்டாக ஜிஎல் இருக்கும். ஜிஎல் இருக்க எட்ஜஸ் வச்சு தான் என்ன பண்ணியிருக்கோம், கே உருவாக்கியிருக்கோம். அப்போ இ வந்து கேல இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் அந்த எட்ஜ் வந்து ஜிஎல்ல இருக்கும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம், ஜிஎனில் ஒரு எட்ஜ் இருந்துச்சுன்னா அது கட் எட்ஜ் கிடையாது. அப்போது இ இஸ் நாட் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஎன்னு ரைட். அப்போது அதே இங்கிற எட்ஜ் வந்து ஜிஐயில் இருக்கும், ஏன்னா ஜிஐ வந்து அதோட பெரிய கிராஃப். அப்போது இங்கிற எட்ஜ் ஜிஎனில் கட் எட்ஜ் இல்லைன்னா கன்ஃபார்ம்டாக அந்த எட்ஜ் வந்து ஜிஐயில் கட் எட்ஜாக இருக்க வாய்ப்பு இல்லை, பார்த்தாலே தெரியுது இல்லையா ரைட். அப்போது இ இஸ் நாட் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஐ. இப்போது கிராஃப் ஜிஐயில் பிஐயில் இருக்கும். இப்போது பிஐ பக்கத்தில் ஏற்கனவே சொல்லிட்டோம், பிஐ பக்கத்தில் இருக்க எட்ஜ் இஏ இ வந்து கட் எட்ஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இ இஸ் நாட் அ கட் எட்ஜ் ஃபார் ஜிஐ. இப்போது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பிஐலேருந்து ஃப்ளூரிஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி இஐ ப்ளஸ் ஒன்னை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்போ டெஃபினட்டாக அந்த எட்ஜும் கட் எட்ஜாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃப்ளூரிஸ் அல்காரிதத்தில் ஒன்று கட் எட்ஜாக இருந்து இன்னொன்று கட் எட்ஜாக இல்லைன்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் வந்து கட் எட்ஜ் இல்லாத ப்ரிஃபரன்ஸ் தரும். இப்போ ஏற்கனவே வந்து இ வந்து கட் எட்ஜ் இல்லை, அந்த சூழ்நிலையில் நான் ஃப்ளூரிஸ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இஐ ப்ளஸ் ஒன்னை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் என்ன மீனிங்னா, இஐ ப்ளஸ் ஒன்றும் கட் எட்ஜ் கிடையாது. அப்போது ஃப்ளூரிஸ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோன்னா, இஐ ப்ளஸ் ஒன் இஸ் நாட் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஐ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் டெரைவ் பண்ணுறோம். ஆனால் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, காமிக்கிற மாதிரிலேன் இஐ ப்ளஸ் ஒன் இஸ் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஐ அப்படின்னு ஆர்குமெண்ட் வச்சுருக்கோம். இன்னொரு ஆர்குமெண்ட் மூலமாக என்ன சொல்லியிருக்கேன்னா, இஐ ப்ளஸ் ஒன் இஸ் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஐன்னு சொல்லியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ளூரிஸ் அல்காரிதத்தோட ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறேன்னா, இஐ ப்ளஸ் ஒன் இஸ் நாட் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஐன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு இடத்துல இஐ ப்ளஸ் ஒன் இஸ் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஐ சொல்கிறோம், அதாவது இந்த இடத்துல இஐ ப்ளஸ் ஒன் இஸ் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஐன்னு ஈக்குவேஷன் ஒன்றில் சொல்கிறோம். இப்போது லேட்டஸ்ட்டாக ஈக்குவேஷன் டூவில் என்ன சொல்கிறேன்னா, இஐ ப்ளஸ் ஒன் இஸ் நாட் அ கட் எட்ஜ் ஆஃப் ஜிஐ சொல்கிறோம். ஒரே ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கட் எட்ஜ் சொல்கிறோம், இன்னொரு இடத்துல நாட் அ கட் எட்ஜ் சொல்கிறோம். அப்போ இதுக்கு காரணம் என்ன, நம்ம போட்ட கான்ட்ரடிக்ஷன் தான். அப்போது டபிள்யூஎனில் ஜியில் இருக்க எல்லா எட்ஜஸும் இல்லை, சில எட்ஜஸ் மிஸ் ஆகுதுன்னு சூஸ் பண்ணால் கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, டபிள்யூஎனில் ஜியில் இருக்க எல்லா எட்ஜஸ் இருக்குன்னு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், டபிள்யூஎனில் க்ளோஸ் ட்ரையல்னு சொல்லிட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக டபிள்யூஎனில் ஜியில் இருக்க எல்லா எட்ஜஸ் வந்துட்டுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, டபிள்யூஎன்னை க்ளோஸ் ட்ரையல்னு சொல்லலாம். இப்போ ஃப்ளூரிஸ் அல்காரிதம் அப்ளை பண்ணால் கிடைக்கிற ரூட் வந்து கன்ஃபார்ம்டாக க்ளோஸ் ட்ரையல் ட்ரையலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.